எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த எக்ஸாம்ஸ் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக 14, 15, 16 டிசம்பர் மாதம் எழுத போகிறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பு தாங்க. எதை வச்சு இதை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சென்சஸ் எடுத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போ நடத்தலாமா வேணாமா அப்படின்ட்டு அந்த கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு மட்டும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் எடுத்துருங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு கூட வந்து சேரும். இப்போ வாங்க அந்த எஸ்எஸ்சி எழுத போகிறாங்களே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம், அதுக்குண்டான மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அண்ணா நியூஸ்லேருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளேயும் போகலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதுறன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எதுக்காக அந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்காக அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்குது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 14, 15, 16. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எழுதுகிற மாணவர்கள் யார் யார் அப்படின்னு அண்ணா நியூஸ்லேருந்து ஒரு சென்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வீடியோட ஆரம்பத்தில். அதன்படி பார்த்திங்கன்னா, நிறைய காலேஜில் இருக்க அந்த மாணவர்கள் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு உயர்கல்வித்துறையிட்ட சொன்னதுனால உயர்கல்வித்துறை என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுத போகிற அந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா 14, 15, 16 இந்த 3 எக்ஸாமே போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அந்த மாண்டஸ் புயல்னால ஒரு சில எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த எக்ஸாம் முக்கியமான எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாமுக்காகவும் இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான அந்த போஸ்ட்போன் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்கலை, கூடிய சீக்கிரத்தில் அறிவிச்சிருவோம் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ஓகேங்களா. அப்போ மாணவர்கள் இந்த மாண்டஸ் புயல் காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆச்சு இல்லையா, அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக அது யூஸ் ஆக தான் போகுது. அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து ஒன்று வச்சுருங்க. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இன்னொரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. ஏன்னா அவங்களும் செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு உண்டான அந்த எக்ஸாம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்றதையும் நாங்கள் எங்கள் சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதாவது 14, 15, 16 டிசம்பர் மாதம் நடக்க போகிற அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அதை ஏன் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலை சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுங்க. நன்றி.